ரிஸ்க்கு நடக்க போகிறா. மூன்றாவது T20 மேட்சோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகலாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்றைக்கி தான் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு டெலிகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, பாகிஸ்தானுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இது மூணாவது T20 மேட்ச். ஆல்ரெடி பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அப்படின் தான் சொல்லணும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக அவங்க பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க, பட் இருந்தாலும் அவங்களால வின் பண்ண முடியலை. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் இந்த பிச்சை பொறுத்தளவுக்கு ஆவரேஜாக 167 மேலே வரும், செகண்ட் பேட்டிங்கில் 162 மேலே வரும். பாகிஸ்தான் வின் பண்ண தான் அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸ்பின் பவுலர்ஸ், ஆல்ரெடி ஸ்பின் பவுலர்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த பிச்சில் அதிகமாக விக்கெட்கள் எடுப்பாங்க. முக்கியமாக முகமது நவாஸ் அண்டு வந்ததுன்னா சதாப் கான் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருமே பவுலிங்கில் பாகிஸ்தான் சைடு விக்கெட் எடுக்க அதிகம் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பாகிஸ்தான் பாஸ்ட்டு பவுலரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கங்க. ஸோ அது வந்து அதையும் நம்ம கவனித்து பார்க்கணும். வெஸ்ட் இண்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பின் ஆப்ஷன் இருக்குது, பட் இருந்தாலும் விக்கெட்டுகள் வரல. ஹெச் வால்ஸ் அவர் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பின் பவுலிங், பட் விக்கெட் வரலை அப்படின்னு தான் சொல்லணும். லோ பர்சன்டேஜ் ஜிஎல் கிங்கு கிங் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் சைடு பாபர் அசாம் ரெண்டு மேட்சில் ஒன்றுமே அடிக்கலை. அவரோட பிக்கிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, வெறும் 50%க்கு அவ்வளோதான் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. கிரெடிட்டும் அதிகமாக இருக்குது, அதனால் யாருமே பாபர் அசாமை ஃபோக்கஸ் பண்ணலை. ரெண்டு மேட்ச் அடிக்காதவர் இன்றைக்கி ஏதாச்சும் அடித்து ஒரு பெரிய லெவல் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது, அதையும் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். ஃபக்கர் ஜமான் இவரும் ரெண்டு மேட்ச் சரியாக அடிக்கலை, ஒன் டவுன் பேட்ஸ்மேன். பட் வந்து பார்த்திங்கன்னா இவரோட பிக்கிங் பர்சன்டேஜ் 35+, வெறும் 35%க்கு மேலே தான் எடுத்து வச்சுருக்காங்க. அதே போல் இஃப்டிகா ரகமதை பொறுத்தளவுக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா வெரி குட் ஆல்ரவுண்டர், பட் இந்த ரெண்டு மேட்ச்லேயுமே அவர் வந்து பவுல் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் போன மேட்ச் நல்ல ஒரு ரன் அடித்து கொடுத்துருந்தார், பட் இருந்தாலும் அவரோட பிக்கிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஹாரிஸ் ரவுஃப் பொறுத்தளவுக்கு இவர் வந்து சூப்பரான ஒரு பவுலர், பட் இவரோட பிக்கிங் பர்சன்டேஜும் 36, அவ்வளோதான் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்தளவுக்கு சாய் ஹோப் ஓப்பனிங் வராரு, அதே போல் சாம் ப்ரூக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து கீழே ஒன் டவுன் வந்து வரக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இந்த மாதிரி சூப்பரான பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கிங்கில் தான் இருக்காங்க. நிக்கலஸ் பூரா, ரோமன் பவல், ஹெச் வால்ஸ். வால்ஸ் பொறுத்தளவுக்கு இவருக்கு வந்து இந்த பிச்சில் விக்கெட்டில் இருக்கிற ஆப்ஷன் நிறைய இருக்குது, பட் விக்கெட் வரலை, சரியாக அவர் பவுல் பண்ணலை அப்படி தான் சொல்லும். ஏ ஹுசைன் ஒசைனே தாமஸ், ஒசைனே தாமஸ் ரொம்ப ரொம்ப பிக்கிங் பர்சன்டேஜ் கம்மி தான், இன்னைக்காச்சும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஜிஎல் கிங்கு பிளேயர்ஸ் எதுக்கு நான் அவங்களை கொடுத்துருக்கேன்னா இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீமில் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட டீம் கண்டிப்பாக டாப்பில் போகும், இவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண. அதே மாதிரி பிளேயிங் லெவலில் மாற்றங்கள் இருந்தால் நான் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் நான் வந்து சொல்லிடுவேன், சரிங்களா? கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் மாற்றங்கள் இருக்கலாம். அதுவும் பாகிஸ்தான் சைடு ரிஸ்கி டீம் போட்டால் தான் கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். எந்த அளவுக்கு நீங்கள் லோ பர்சன்டேஜ் பிளேயர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் டீம் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் லீக் வின் பண்ண அதிகமாக சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். ஒன் வின் யூசர், பாகிஸ்தான் வின் பண்ணுமா வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணுமா அதை சொன்னாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் இன்கம் வரும், சரிங்களா? அதுக்கான டீட்டெயில் டெலிகிராமில் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கொண்டு வந்த அந்த ரெண்டு ரிஸ்கி டீம்ஸ் பார்க்கலாம். அதிகமாக கொண்டு வரல ரெண்டு ரிஸ்கி டீம் வச்சு நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். அது எப்படி மல்டிபிள் பண்ணுறது நான் சொல்லித்தரேன், சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டீம் ஒன்று ரெண்டு பெருசாக மாற்றங்கள் இருக்காது, கேப்டனும் வைஸ் கேப்டனும் மாற்றங்கள் இருக்கும். அவ்வளோதான். டீம் ஒன்றில் ரிஸ்வான் சூப்பர் பிளேயருங்க, மாற்றமே இல்லை, கேப்டன் கொடுத்துருக்கேன். சாய் ஹோப் இவனும் சூப்பரான பிளேயர். பாபர் அசாம் கடைசியாக ரெண்டு மேட்சில் ஒன்றுமே பண்ணலை, நம்ம வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கோம். ப்ரூக்ஸ் இவரோட பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி நல்லா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஃபக்கர் ஜமான் வெரி குட் பேட்ஸ்மேன், ரெண்டு மேட்ச் அடிக்கலை, பாபர் அசாம் மாதிரி தான். இவங்க ரெண்டு பேரும் நல்லா அடித்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மேட்ச். அதே போல் சதாப் கான், முகமது நவாஸ், ஆர் ஷெப்பர்ட், ஸ்மித்து, சாகின் அஃப்ரிடி, முகமது பாஷிம். சரி, ஓகே, டீம் ஒன்றில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்வானையும் பாபர் அசாமையும் கேப்டனும் வைஸ் கேப்டனும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கோம். டீம் ஒன்னோட காப்பி தான் இந்த டீம் 2. இந்த டீம் 2
சதாப் கான், முகமது நவாஸ் இவங்க ரெண்டு பேரையும் கேப்டனும் வைஸ் கேப்டனும் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். சரி ஓகே, டீஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஒரு 10 டீம் ஒரு 11 டீம் நீங்கள் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டீஃபால்ட்டாக உங்களோட ஆப்ஷன் அதாவது 10 டீம் 11 டீம் 6 டீம் 5 டீம் போடுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, சதாப் கான் இவரை வந்து நம்மளுக்கு டீஃபால்ட்டாக நீங்கள் வைஸ் கேப்டனாக நீங்கள் வச்சுக்கிட்டு கேப்டன் பாபர் அசான்ட்ட கொடுக்கலாம், சாய் ஹோப், முகமது ரிஸ்வான், ஃபக்கர் ஜமான், அஃப்ரிடி, எம் வாசிம், இந்த மாதிரி காப்பி பண்ணி நீங்கள் வந்து ஒரு 6 டீம் 7 டீம் 10 டீம் வரைக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணி கொண்டு போகலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது அப்படி தான் சொல்லுவேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி கொண்டு போனால் தான் உங்களால் வின் பண்ண முடியும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குளறுபடியான டீம்கள் எடுக்கும்போது ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா ஒரு 7 டீம் வெளியே போயிடும், 3 டீம் வின்னிங் ஜோனில் இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம டீம்லாம் வின்னிங் ஜோனில் இருக்கும், லக் இருந்தால் கிராண்ட் லீக் அடிச்சிடும். சரிங்களா, இந்த மாதிரி ஆப்ஷனில் நானே வந்து பார்த்திங்கன்னா 2-3 டைம் கிராண்ட் லீக் வின் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அதுக்கான வீடியோ ப்ரூஃபும் வந்து நான் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு ஆப்ஷன். இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு டீம் எடுத்து நம்ம பக்காவாக கேப்டன் ரொட்டேஷன் பண்ணி கொடுத்தாலே போதும். இல்லை சதாப் கான் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அவர் விக்கெட் போட மாட்டார், அவர் எல்லா டீம்லேயும் நான் வைஸ் கேப்டன் வைக்க விரும்பலை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, முகமது வாசிம் இவர் நல்லா பவுலிங் பண்ணிகிட்ருக்காரு, இவரை கூட நீங்கள் எல்லா டீம்லேயுமே வைஸ் கேப்டன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது வந்து உங்களுக்கு கிராண்ட் லீக் போகிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன்ஸ். ஃபைனல் டீம் நம்ம டெலிகிராமில் உங்களுக்கு கிடைத்து விடும். சரிங்களா, ஃபைனலாக நான் 2 டீம் நான் வந்து டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். ரொட்டேஷன் பண்ணுற நண்பர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். லோ பர்சன்டேஜ் பிளேயர் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பண்ணி அதாவது அனலைசிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க நீங்கள் நான் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன், அவங்கள எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணாலே கிராண்ட் லீக் உங்களால் வின் பண்ண முடியும். மோஸ்ட்லி ஒரு டீமுக்கு எத்தனை லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணலாங்கிறது நான் ஷேர் பண்ணுறேன். 4 பேர் அல்லது 3 பேர் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நானே வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமில் கொஞ்சம் கவனித்து பார்த்திங்கன்னா 3 பிளேயர் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பாபர் அசாம் லோ பர்சன்டேஜ் தான், 50% ப்ரூக்ஸு இவரும் லோ பர்சன்டேஜ், 35 மேலே என்னமோ தான். ஃபக்கர் ஜமான் 50. ஸோ ஆல்ரெடி சாய் ஹோப்பு 4 பிளேயர் நானே யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம லோ பர்சன்டேஜ் பிளேயர் கண்டிப்பாக வந்து பார்த்தா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. பாபர் அசாம் என்ன மொக்கையாங்க, ஃபக்கர் ஜமான் என்னங்க அந்தளவுக்கு என்னமோ அவர் கேவலமாக விளாடுவாரா என்ன, அது சாய் ஹோப்பு, எஸ் ப்ரூக்ஸு இவங்களாம் என்ன இன்டர்நேஷ்னல் பிளேயருங்க. ஸோ அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஒரு மேட்ச் 2 மேட்ச் வந்தப்போ 3 மேட்ச் கண்டிப்பாக அடிப்பான். சரிங்களா, ஸோ அந்த ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போகலாம், கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு வின்னிங்ஸ் வரும். பேசிகிட்டே இருந்தால் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கலாம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். 1 வின் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் போதும், அதுக்கான டெலிகிராமில் கிடச்சிக்கிட்டு இருக்கு. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பற்றி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் எஸ் தமிழ் பாலா. மறக்காமல் லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.